ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளூ கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ராகி கூழ் வந்து எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1.5 கிளாஸ் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவு கரைச்சி, நான் வந்து நைட்டு மாவு கரைச்சேன், அது நைட் ஃபுல்லாக வந்து மாவு வந்து புளிக்க விடணும். மாவு புளித்ததும் மறுநாள் காலையில் வந்து இது கூழ் ஆக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கூழும். இந்த கூழ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வெயில் காலத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. குடிச்சோன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றினேன். இது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து பச்சரிசியை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி கழுவி காய போட்டு உடச்ச பச்சரிசியை 100 கிராம் அளவு இருக்கிற கிளாஸில் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி கொதிச்சதும் இந்த பச்சரிசி ஒரு கிளாஸ் வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பசங்க இதுமாரிலாம் கொடுத்து பழகினீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம போட்ட பச்சரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மாவு, நம்ம முன்னாள் நைட்டு வந்து கரைச்சி வச்ச மாவு வந்து இப்போ வந்து புளிச்சு போயிடுச்சு. புளித்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த பச்சரிசி இதுவில் வந்து நம்ம மாவு வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டி படாமல் இருக்கும். இதுக்கு வந்து 1/4 கிளாஸ் பசத்தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து எந்த இதுவும் கட்டியும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கூழ் வந்து நல்லாவும் இருக்கும். இது நல்லா இது மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour லோ ஃப்ளேமில் 1/2 hour குக் பண்ணிங்கன்னா கூழ் வந்து நல்லா வந்து வெந்துடும். அப்பப்போ வந்து கலக்கி விடுங்க. இதுக்கு வந்து கூழ் வந்து சல்லியான எப்படி பார்க்குறதுனா, கையில் வந்து தண்ணி வந்து நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் வந்து கூழ் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கூழ் வந்து ரெடி. நான் இது வந்து உடனே காலி பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டுனா எடுத்துன்னு போக மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். இந்த கூழ் இது வந்து கூழ் ஆக்கின அன்றைக்கே குடிக்கக்கூடாது, மறுநாள் தான் குடிக்கணும். இது வந்து நல்லா ஹீட்லாம் போனதுக்கப்புறம் பாக்ஸ் மூடி வச்சுருவேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் காலையில் தான் இது மேலே இருக்க ஏடு மட்டும் எடுத்து போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு கூழ் எடுத்து போட்டு இது கூட வந்து உப்பு, தயிர். நான் இந்த தயிர் வந்து வீட்டிலே பால் காய்ச்சி பொறக்கத்தின தயிர், நல்ல கெட்டியான தயிர், ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். முதலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு வந்து வெங்காயம், சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயம், மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து ஆனியன் போட்டால் பிடிக்காதுன்றதுக்காக நான் ப்ளைனாக வச்சுருக்கேன். வேணுன்ற போது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இதுதான்.